யூடியூபால் இணைந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப லென்த்தான மெசேஜை டைப் பண்ணால் நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு பேசினா மட்டும் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். அது ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும், கொஞ்சம் மெசேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், மற்றும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். அந்த ஆப் நேம் என்ன அப்படின்னா ஸ்பீச் நோட். ஸோ இதோட லிங்க்கை நான் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இப்போ ஜஸ்ட் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இங்கே மேலே டிஏ ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அது லாங்குவேஜ், எனக்கு தமிழ் வேணும். ஸோ நான் தமிழுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, ஸோ எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் தமிழ் வேணும். ஸோ ஆல்ரெடி நான் தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இங்கே ஜஸ்ட்டு இங்கே ஒரு மைக் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பேச போகிறீங்களோ இல்லை என்ன ஷேர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் ஆகிடும். ஓகே, டைப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த மெசேஜை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இங்கே சென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நீங்கள் டைரெக்டாக இதில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, காப்பி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் பேசினா மட்டும் போதும். ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதனால் நமக்கு கண்டிப்பாக டைம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா நம்ம ஏதோ ஒர்க்கில் இருக்கும்போது மெசேஜ் வந்து அதை ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி பேசிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும், அதை அவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த ஆப்பில் லெஃப்ட் கார்னர் 3 டாட் இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதில் இது வந்து நம்ம மெமரி கார்டில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசுகிறது டைப் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம மெமரி கார்டுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை ப்ரிண்ட்டு எடுத்துக்கலாம், அதே PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது கூகுள் டிரைவில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது, இது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற டென்ஷனில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்போது, ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் பேசினா மட்டும் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.